காஞ்சபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள ஆதிபுரியல் கலூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டார். செங்கல்பட்டு அருகே உள்ள சங்கராபுரம் பகுதியில் உள்ள ஆதிபுரியல் கலூரியில் 4ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் 182 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் இந்த விழாவில் பேசிய ரோசையா, நாட்டை வலுப்படுத்த கல்வியே முக்கிய ஆதாரமாக உள்ளது என்றும் இந்தியாவிற்கு அதிக அளவு விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் தேவைப்படுவதாக தெரிவித்தார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவை மாணவர்களின் பன்முக திறமைகளை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் முன்னாள் IAS அதிகாரி ராமதாஸ், கல்லூரி தலைவர் சரண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சில் டாப்பராக வந்திருக்கேன். நான் இப்போது ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் மை ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி மை CO மேம். இவங்க எல்லாரோட ஹெல்ப்பு அண்ட் சப்போர்ட்னால தான், வித் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட், நான் வந்து இந்த லெவலில் இருக்கேன். அண்டு நான் இந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இப்போது டாப்பராக வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைனில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 2nd ரேங்க் வந்திருந்தாங்க. அது முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ UPSCக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஹைதராபாத்தில். எனக்கு வந்துக்கிட்டு இதுக்கப்புறமே இனிமேல் வந்துட்டு நாட்டுக்காக அப்துல் கலாம் சாரோட கனவு ஃபுல்ஃபில் பண்ணதுக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசை.